வணக்கம். பொதிக செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களுக்கு இடையே இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் பேச்சு. வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணியில் மேலும் 169 விமானங்கள் சேர்ப்பு மத்திய அரசு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,535 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 2,770 பேர் குணமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல். கொரோனா பாதிப்பு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பங்களாதேஷ் பிரதமருக்கும் நட்பு நாடான அந்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தாம் தெரிவித்ததாக ட்விட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு மேற்கு வங்கம், ஒடிசா மாநிலங்களிலும் பங்களாதேஷிலும் அண்மையில் ஆம்பன் புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அப்போது இரு தலைவர்களும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டனர். மேலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை முறியடிக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஷேக் ஹசீனாவும் விவாதித்தனர். இத்தகைய சவால்களை முறியடிக்க பங்களாதேஷிற்கு இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து அளிக்கும் என்று பிரதமர் தமது உரையாடலின் போது உறுதியளித்தார். மேலும் ஷேக் ஹசீனாவின் உடல்நலம் மற்றும் அந்நாட்டு மக்களின் நலன்களுக்காக தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டதாக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. இதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நயானுடனும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அந்நாடு அளித்து வரும் ஆதரவுக்காக பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். கொரோனா தொற்று சவால் எழுந்துள்ள சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்றிருப்பதாகவும் பிரதமர் இந்த உரையாடலின் போது தெரிவித்ததாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது. நாடு முழுவதும் 2 மாதங்களுக்கு பின்னர் உள்நாட்டு விமான சேவை தொடங்கியிருப்பதன் மூலம் பல்வேறு நகரங்களிலும் சிக்கி தவித்த மக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கிடைத்திருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் செய்தியில் நேற்று விமான சேவை தொடங்கிய முதல் நாளில் பல்வேறு நகரங்களிலும் இருந்து 532 விமானங்கள் மூலம் 39,231 பயணிகள் தாங்கள் விரும்பும் நகரங்களுக்கு திரும்பியிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வான்வெளி மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட்டதால் செயல்பட தொடங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நேற்று முதல் உள்நாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டதை அடுத்து சென்னையிலிருந்து தலைநகர் தில்லி, பெங்களூர், கோவை, கொச்சி, திருவனந்தபுரம், ஹைதராபாத், வாரணாசி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டன. தில்லியிலிருந்து நேற்று காலை முதல் விமானம் புனே புறப்பட்டு சென்றது. என்றாலும் விமான பயணிகள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி பயணம் செய்தனர். அனைவரும் முகக்கவசம் அணிந்திருப்பதுடன் ஆரோக்கிய சேது செயலியை கட்டாயம் பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி பயணிகள் அந்த செயலியை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்துள்ளனரா என அதிகாரிகள் கண்காணித்தனர். விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு உரிய கிருமி நாசினி வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் மேலும் 169 விமானங்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள இந்த விமானங்கள் இன்று முதல் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியில் ஈடுபடும் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகபட்சமாக வளைகுடா நாடுகளிலிருந்து 140 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர்.
ஐக்கிய அரபு எமிரேட்டில் இருந்து மேலும் 81 விமானங்களும் சவுதி அரேபியா ஓமன் நாடுகளிலிருந்து தலா 15 விமானங்களும் கூடுதலாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வளைகுடா நாடுகளிலிருந்து மட்டும் 429 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிக அளவிலான இந்தியர்கள் அந்த நாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் வந்து சேரும் மாநிலங்களில் போதிய தனிமைப்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 30,000 இந்தியர்கள் பல்வேறு நகரங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளனர். இரண்டாம் கட்ட திட்டத்தில் இஸ்தான்புல், லாகோஸ் நகரங்களிலிருந்தும் இந்தியர்களை அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக இயக்கப்பட்டு வரும் 3060 ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இதுவரை 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். பல்வேறு நகரங்களிலும் இருந்து தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த மாநிலங்கள் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்பதில் ரயில்வே துறையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரமிக் சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்குத்தான் அதிக எண்ணிக்கையில் சென்றடைந்துள்ளது. கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் உள்ளிட்டோரும் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகபட்சமாக 1245 ஸ்ரமிக் ரயில்களும், பீகார் மாநிலத்திற்கு 846 ரயில்களும், ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 123 ரயில்களும் இயக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆம்பன் புயலால் பாதிப்புக்குள்ளான மேற்குவங்க மாநிலத்தில் புயலுக்கு பிந்திய நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்தது. மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு 4வது முறையாக இது குறித்து நேற்று விவாதித்தது. மின் விநியோகம், தொலைத்தொடர்பு சேவை, குடிநீர் வசதியை மீண்டும் வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்ற வேண்டும் என்பது அப்போது அமைச்சரவை செயலாளர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் மேற்கு வங்க மாநிலத்திற்கு தேவையான இதர உதவிகளை அளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாநிலத்திற்கு தேவையான உணவு தானியங்களை அனுப்புவதற்கு ஏற்ப போதுமான தானியங்கள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மேற்குவங்க நிவாரண பணிகளுக்காக அறிவித்த 1000 கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் சேத விவரங்களை பார்வையிட விரைவில் மத்திய குழுவை உள்துறை அமைச்சகம் அனுப்பும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். இதற்கிடையே புயலால் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு உதவுவதற்காக கொல்கத்தாவிற்கு ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு 2வது முறையாக பொறுப்பேற்று 1 ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாநில பிஜேபி கிளைகளும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாநில பிஜேபி தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு பிஜேபி பொதுச் செயலாளர் அருண்சிங் அனுப்பியுள்ள தகவலில் பெரிய மாநிலங்களில் இதுபோன்ற 2 மெய்நிகர் பேரணிகளை நடத்தவும் சிறிய மாநிலங்கள் 1 பேரணியை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேரணியிலும் குறைந்தது 750 பேர் பங்கேற்கும் வகையில் திட்டமிடுமாறு அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று 1 ஆண்டு நிறைவடைய உள்ளது. உலக அளவில் மிகவும் பிரபல தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்கிறார் என்றும் இந்த 1 ஆண்டில் கடந்த பல ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத மக்களின் கனவு திட்டங்களை பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அருண்சிங் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முத்தலாக் தடை சட்டம், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது உள்ளிட்ட மத்திய அரசின் சாதனை பட்டியலையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சாதனைகள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்றும் பிஜேபி அனுப்பியுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்புக்காக உபயோகிக்கப்படும் தனிநபர் பாதுகாப்பு கவசம் மற்றும் N95 முகக்கவசங்களின் உள்நாட்டு உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேவையை எதிர்கொள்ளும் அளவுக்கு போதுமான எண்ணிக்கையில் பாதுகாப்பு கவசங்களும் முகக்கவசங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் நாளொன்றுக்கு 3 லட்சம் அளவு அவை உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
பாதுகாப்பு கவசங்களின் தரம் மற்றும் முகக்கவசங்களின் தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியான தகவலை மறுத்துள்ள சுகாதார அமைச்சகம் உற்பத்தியாளர்களிடம் இருந்து முகக்கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு கவசங்களை HLL நிறுவனத்தின் மூலம் மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் மருத்துவமனைகளுக்கு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஜவுளி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆய்வகங்களின் ஒப்புதல் பெற்ற பிறகே முகக்கவசங்களும் பாதுகாப்பு கவசங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சக தகவல் தெரிவிக்கிறது. சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். सुधा अविरामा पूछत दीन दयाल को धाम बतावत आपनो नाम सुदामा पूछत தினமும் இரவு 9 மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இதிகாச தொடர் சுதாமா. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 6,535 பேருக்கு கோவிட் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,45,380 அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் 2,770 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையில் 60,491 உயர்ந்துள்ளது. மேலும் 146 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 4,167 அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52,667 உயர்ந்துள்ளது. இதில் 1,695 பேர் உயிரிழந்தனர். 15,786 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 14,460 பேர் பாதிக்கப்பட்டு 888 பேர் உயிரிழந்தனர். 6,636 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 6,859 பேர் பாதிக்கப்பட்டு 300 பேர் உயிரிழந்தனர். 3,571 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 3,816 பேர் பாதிக்கப்பட்டு 278 பேர் உயிரிழந்தனர். 1,414 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 14,053 பேர் பாதிக்கப்பட்டு 276 பேர் உயிரிழந்தனர். 6,771 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று 805 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 17,082 உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் மட்டும் நேற்று 549 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,125 உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் நேற்று 407 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,731 உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டிலேயே தமிழகத்தில் 421,000 பேருக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 7 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 118 உயர்ந்துள்ளது என்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். நாட்டில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அரசு நிறுவனங்கள் 341,56,000 டன் அளவிற்கு கோதுமையை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 25,000 டன் அதிகமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதியில் கோதுமை அறுவடை முடிவடைந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் கொள்முதல் செய்வது வழக்கமாகும். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கொள்முதல் பணிகள் நிறுத்தப்பட்டன. கடந்த மாதம் விவசாய பணிகளுக்கு அரசு தளர்வு அறிவித்தது. இதையடுத்து கடந்த மாதம் 15 தேதி கோதுமை கொள்முதல் செய்யும் பணிகள் தொடங்கின. மேலும் விவசாயிகளின் நலனுக்காக கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையும் அரசு அதிகரித்துள்ளது. அதேவேளையில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக கொள்முதல் நிலையங்கள் சமூக இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்பட்டன. இந்திய சீன எல்லைப்பகுதியான லடாக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கு மற்றும் பான்காங் ஏரி அருகே சீன ராணுவத்தினர் அதிக அளவில் படைகளை குவித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவ படையினரும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருப்பதாக தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இருநாட்டு எல்லையில் இந்திய ராணுவ தரமான மோதலை முடிவுக்கு கொண்டுவர சீனா விரும்பவில்லை என்பதையே இந்த நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாக உள்ளது என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
எல்லை பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக சீன படையினர் 100 கூடாரங்களை அமைத்து பதுங்கி குழிகளை உருவாக்கும் உபகரணங்களை கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லடாக் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியில் முடிவடைந்ததால் இருதரப்பு இராணுவத்தினரும் எல்லையில் பதற்றத்துடன் உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ராணுவ தலைமை தளபதி MM நரவனே லே பகுதியில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகத்திற்கு சென்று பாதுகாப்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். சீன படையினரின் குவிப்பை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினரும் முக்கியமான இடங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டிருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து எல்லையில் உள்ள இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் படையினருக்கு தக்க பதிலடி தாக்குதல் கொடுத்ததாக பாதுகாப்பு படைத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சிறிய ரக ஆயுதங்களுடன் எல்லைக்கு அப்பால் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் பாலகோட் என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தியதாகவும் உடனடியாக ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கூறினார். இருதரப்பிலும் எல்லை தாண்டி குண்டுவீச்சு சம்பவங்களும் நடைபெற்றதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் இந்த மோதலில் உயிரிழப்பு குறித்து உடனடியாக எந்த தகவலும் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.5 பதிவானது. மொய்ராங் நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கே மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதற்கான ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் அசாம் தலைநகர் குவஹாத்தி மற்றும் இதர பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் தில்லியின் தென்கிழக்கு பகுதியில் துக்லஹாபாத் என்ற இடத்தில் குடிசை பகுதியில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றனர். அந்த பகுதியில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பல் ஆனதாக காவல்துறை உதவி ஆணையாளர் ராஜேந்திர பிரசாத் தெரிவித்தார். தீ விபத்து ஏற்பட்டதும் குடிசைக்குள் இருந்த மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இருந்தாலும் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக அவர் மேலும் கூறினார். இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதுமில்லை. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட 4வது கட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் சிறப்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையின் போது வரும் 31ஆம் தேதிக்கு பிறகும் ஊரடங்கை தொடர்வது குறித்து முதலமைச்சர் மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டறிவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக மாநில அரசின் சார்பில் 19 பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினருடன் முதலமைச்சர் ஏற்கனவே பலமுறை ஆலோசனை நடத்தியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இன்றும் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு பயணிகளை அழைத்து வரவும் அங்கிருந்து ஏற்றிச் செல்லவும் ஏதுவாக டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களுக்கு மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அரசாணையை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கே சண்முகம் நேற்று வெளியிட்டுள்ளார். சென்னை தவிர இதர பகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி முதல் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாக்களில் ஓட்டுநர் தவிர ஒரு பயணியுடன் செல்ல மாநில அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது உள்நாட்டு விமான சேவை தொடங்கி இருப்பதாலும் பல்வேறு நகரங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாலும் விமான மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கு வசதியாக டாக்ஸிகள் ஆட்டோக்கள் இயங்கலாம் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்வடிவை அரசுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு பயணிகளை அழைத்து வருவது ஏற்றிச் செல்வதற்கு டாக்ஸி ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாவை அனுமதிக்கும் கூடுதல் அம்சமும் அரசாணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டப் பணிகளுக்கான அளவீடுகள் ட்ரோன் கேமரா மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்பணிகளுக்கான மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் உயர்கல்வித்துறை செயலாளருமான அபூர்வா தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் கவிநாடு கண்மாய் அன்னவாசல் பெரியகுளம் புதூர் பெரிய சின்னகுளம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரியுடன் இணைந்து அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தற்போது 21.75 கோடி ரூபாய் மதிப்பில் 43 பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஊரக பகுதிகளில் 8.62 கோடி ரூபாய் செலவில் 115 சிறிய ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் தூவாரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கால்வாய்கள் 1.74 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்கள் மற்றும் 526 ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 112,393 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கு காலத்தில் தங்கள் பணிக்கு 2 நாள் ஊதியம் கிடைத்தது தங்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர். ஒரு மாதமாக இப்போ வேலை இல்லாத வீட்டில் குஞ்சுங்கிறோம். இப்போ கொரோனா வந்ததுனால அதனால் நாங்கள் இப்போ மோடி ஆயா 2 நாள் கூலி கொடுத்துருவாரு, அதை வாங்கி சாப்பிட்டுங்கிறோம். விருதுமருக்கு 2 நாள் நன்றி. 100 நாள் வேலை செஞ்சுட்டுருக்கோம் நாங்கள். அந்த வேலை செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு வேலை நின்று போயிடுச்சு, செய்யறதுக்கு எங்களால் முடியல. அதனால் அரசாங்கம் மோடி ஐயா இந்த இதுவாக இது பண்ணி எங்களுக்கு 2 நாள் வேலை செய்யறதுக்கு காசு போட்டிருக்காங்க. அந்த இதில் நாங்கள் சந்தோஷமாக அந்த காசை வச்சு பயனு உள்ளதாக எங்களுக்கு இருக்குது. அவர் எங்களுக்கு இதை வழி அமைச்சு கொடுத்த மோடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து ஏரி வேலை செஞ்சுருந்தேன், 40 நாளாக போயிட்டு தான் கடுக்கிறேன். மோடி ஐயா எனக்கு ஏரி வேலை 2 வேலை போட்டுக்கிறாரு, அது வாங்கி தான் சாப்பிட்டுங்கிறேன். அந்த மோடி ஐயாவுக்கு கோடியான கோடி நன்றி. 100 நாள் வேலையில் வந்து எனக்கு 2 நாள் சம்பளம் போட்டார் மோடி ஐயா. அந்த 2 நாள் சம்பளத்தை தான் நான் வச்சுக்கணும், இப்போ நான் ஜீவிக்கிறேன். நான் 40 நாள் வீட்டில் இருக்கேன் கொரோனா வந்ததுனால. இப்போ அந்த 2 நாள் கூலி போடுறதுக்காக கோடியான கோடி நன்றி மோடி ஐயாவுக்கு. இந்த கொரோனாவில் ரொம்ப கஷ்டத்தில் பாதிப்பு, சாப்பாட்டுக்கு இல்லை, வேலைக்கு எங்கே போக முடியல. 100 நாள் வேலை 2 நாள் சம்பளம் ஏற்றி கொடுத்ததுனால மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஊரடங்கு காலத்தில் பல்வேறு சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீட்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு அறிவிப்புகளை அண்மையில் வெளியிட்டது. வங்கிக் கடன் பெறுதல், திரும்ப செலுத்துதல் போன்ற நடைமுறைகளை மத்திய அரசு எளிமைப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் மின் இணைப்பு மற்றும் பழுது நீக்கினர் உள்ளிட்ட சிறு தொழில் செய்வோர் வங்கிக் கடன் பெறுவது எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அத்தொழிலில் ஈடுபட்டு வரும் சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த ஒருவர் கூறுகிறார். பிரதம மந்திரியும் நிதியமைச்சரும் சில பல அறிவிப்புகளை வந்து புதுசாக வெளியிட்டிருக்காங்க. பேங்க் கடனை நம்ம வாங்குகிற என்ன மாதிரி நுகர்வோர்கள்லாம் வந்து கொஞ்சம் எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்குது. திருப்பி கட்டுறதுக்கும் அதிகமான கால நடைமுறைகள் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அறிவிப்புகளை வெளியிட்ட பிரதம மந்திரிக்கும் நிதியமைச்சருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள். சர்வதேச அளவில் COVID-19 தொற்றால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 55,90,000 தாண்டியுள்ளது. இதில் 347,900 பேர் உயிரிழந்தனர். எனினும் 2,366,000 பேர் குணமடைந்துள்ளனர். உலகில் COVID-19 தொற்றால் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை 17,06,000 பேர் பாதிக்கப்பட்டு 99,800 பேர் உயிரிழந்தனர். 462,000 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் தொடக்கத்தில் அவ்வளவாக பாதிப்பை சந்தித்திராத பிரேசிலில் நோயின் தாக்கம் வேகமாக பரவி தற்போது பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் இதுவரை 374,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 23,400 பேர் உயிரிழந்தனர். 153,000 பேர் குணமடைந்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் 353,000 பேர் பாதிக்கப்பட்டு 3,600 பேர் உயிரிழந்தனர். 118,700 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 36,900 பேரும், இத்தாலியில் 32,800 பேரும், ஸ்பெயினில் 26,800 பேரும் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் 1,167 பேரும், பங்களாதேஷில் 501 பேரும், ஆப்கானிஸ்தானில் 219 பேரும், இலங்கையில் 10 பேரும், நேபாளத்தில் 4 பேரும் இதுவரை COVID-19 தொற்றால் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு ஹைட்ராக்சி குளோரோகன் மாத்திரை வழங்கும் சிகிச்சை முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உலக சுகாதார அமைப்பான WHO தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் இணையதளம் மூலம் அளித்த பேட்டியில், தொற்று உறுதியான நோயாளிகளுக்கு இந்த மாத்திரையை அளித்து சிகிச்சை அளிப்பதால் மரணம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கடந்த வாரத்தில் ஆய்வறிக்கை ஒன்று வெளியானதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். பல நாடுகளில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகன் மாத்திரை வழங்கி மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மாத்திரை உயிரிழப்பு வாய்ப்புகளை அதிகம் கொண்டிருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதையடுத்து உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தற்காலிகமாக இந்த மாத்திரை வழங்கும் சிகிச்சை முறையை நிறுத்தி வைக்க முடிவு செய்ததாக டெட்ராஸ் கூறினார். ஜப்பான் நாட்டில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக பிறப்பிக்கப்பட்ட நாடு தழுவிய அவசர நிலை முழுவதுமாக தளர்த்தப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் ஷின்ஷோ அபே அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட 5 இடங்களில் அமலில் இருந்த அவசர நிலை தளர்த்தப்பட நிலையில் இதன் மூலம் நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தளர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். எனினும் நோய் தொற்று தொடர்ந்து பரவினால் அவசர நிலை மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஜப்பானில் கோவிட் தொற்று பரவியதை அடுத்து கடந்த மாதம் தொடக்கத்தில் டோக்கியோ மற்றும் 6 இடங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு பின்னர் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. முன்னதாக இம்மாத தொடக்கத்தில் ஜப்பானில் உள்ள 47 பகுதிகளிலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க தம்பதியினர் குறைந்த செலவிலான செயற்கை சுவாச கருவியை வடிவமைத்துள்ளனர். இது விரைவில் உற்பத்தியை தொடங்கி இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடுகளில் கிடைக்கப்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு நியாயமான விலையில் செயற்கை சுவாச கருவி கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அட்லாண்டாவில் வசிக்கும் தம்பதியினர் தேவேஷ் ரஞ்சன், அவருடைய மனைவி குமுதா ரஞ்சன் ஆகியோர் 3 வார காலத்திற்குள் குறைந்த செலவிலான செயற்கை சுவாச கருவியை கண்டுபிடித்துள்ளனர். இந்த செயற்கை சுவாச கருவியை 100 அமெரிக்க டாலர் மதிப்பிற்குள்ளான செலவில் வடிவமைக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். சராசரியாக தற்போது அமெரிக்காவில் இதுபோன்ற செயற்கை சுவாச கருவி $10,000 விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் கூறினர். தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருச்சி, திருப்பத்தூர், மதுரை, தேனி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் வறண்ட வானிலை காணப்படும் என்று அறிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னை, திருநெல்வேலி, வேலூர், திருச்சி, கரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் அதிக அளவில் பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் படிப்படியாக குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் 29, 30 ஆகிய நாட்களில் நாட்டின் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் புழுதி புயல் வீச வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களுக்கு இடையே இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடனும் பிரதமர் பேச்சு. வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணியில் மேலும் 169 விமானங்கள் சேர்ப்பு, மத்திய அரசு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,535 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி, 2,770 பேர் குணமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் துப்பாக்கிச் சூடு, இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல். கொரோனா பாதிப்பு, ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.